Good morning, students. Last class we discussed about historical development of Lokpal and scheme of Lokpal and Lokayukta Act 2013. So 2013 la vanda Lokpal Lokayukta sattathula kurippittirukkira vishayatha vanda just or introduction namba last class la discuss pannirnom. இந்த கிளாஸில் அந்த ப்ரொவிஷன்ஸ் கொஞ்சம் எலாபரேட்டாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் லோக்பால். லோக்பாலை உருவாக்குறது தொடர்பாக அந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, யார் யார் வந்து அதில் உறுப்பினராக சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா செக்ஷன் 3 இதை பற்றின விஷயத்தை வந்து சொல்லுது. ஃபஸ்ட்டு வந்து தேர் மஸ்ட் பி அ சேர்பர்சன், ஒரு சேர்பர்சன் கண்டிப்பாக இருக்கணும். அந்த சேர்பர்சன் யாராக இருக்கணும் அப்படின்னா எய்தர் சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இருந்த வேறு ஏதாச்சும் ஒரு நீதிபதி சேர்பர்சன் அப்பாயிண்ட் பண்ணலாம். அதே போல் ஏதாச்சும் ஒரு எமினன்ட் ஜூரிஸ்ட், எமினன்ட் பர்சனை வந்து பிரசிடெண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதை தவிர்த்து ஒரு 8 மெம்பர்ஸ், நாட் எக்ஸீடிங் 8 மெம்பர்ஸ் இந்த லோக்பாலில் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு சேர்பர்சன், நெக்ஸ்ட்டு வந்து 8 மெம்பர்ஸ். அந்த 8 மெம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த 8 மெம்பர்ஸில் குறைந்தபட்சம் 50% ஆஃப் மெம்பர்ஸ் வந்து ஜுடிஷியல் மெம்பர்ஸாக இருக்கணும். அதாவது அவங்களுக்கு வந்து நீதித்துறை தொடர்புடைய நபர்களாக அவங்க வந்து கண்டிப்பாக இருந்தாகணும். மீதி 50% பார்த்தீங்கன்னா ஃப்ரம் எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டிஸ் அண்ட் உமன், இந்த வகுப்பை சேர்ந்தவர்களாக அவங்க வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதாவது நாட் எக்ஸீடிங் 8 மெம்பர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. அந்த 8 மெம்பர்ஸில் 50% பார்த்தோன்னா 4 மெம்பர்ஸ் ஷுட் பி அ ஜுடிஷியல் மெம்பர்ஸ் அண்ட் 4 மெம்பர்ஸ் ஃப்ரம் ஷெட்யூல்டு காஸ்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் ஓபிசி மைனாரிட்டிஸ் அண்ட் உமன். ஸோ அவங்க எத்தனை பேரை வேணாலும் அப்பாயிண்ட் பண்ணிக்கலான்றது அவங்களுடைய டிஸ்கிரிஷன். ஆனால் உறுப்பினர்களை வந்து 8 மேலே வந்து தாண்டக்கூடாது அப்படின்னு இந்த சட்டம் வந்து சொல்லுது. ஸோ இப்போ இந்த ஜுடிஷியல் மெம்பர்ஸ் 50% ஜுடிஷியல் மெம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஜுடிஷியல் மெம்பர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜட்ஜ் ஆஃப் எ சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற தலைமை நீதிபதி, ஸோ சிஜே ஆஃப் ஹைகோர்ட், இவங்களை மட்டும்தான் ஜுடிஷியல் மெம்பர்ஸாக அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ண முடியும். ஸோ மற்ற உறுப்பினர்கள் அதர் மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த அதர் மெம்பர்ஸ் எந்தெந்த ஃபீல்டுலேருந்து அவங்க செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு எடுத்தோன்னா ஆன்டி கரப்ஷன் பாலிசி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், விஜிலன்ஸ், ஃபினான்ஸ் இன்க்ளூடிங் இன்சூரன்ஸ், பேங்கிங், லா அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த குறிப்பிட்டிருக்கிற துறையில் இருந்து மட்டும்தான் அவங்க வந்து அந்த அதர் மெம்பர்ஸை வந்து செலக்ட் பண்ண முடியும். இந்த துறையில் அவங்களுக்கு பார்த்தோன்னா இந்த துறையில் வந்து குறைந்தபட்சம் 25 வருடங்கள் அவங்களுக்கு வந்து இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் அவங்கள வந்து மெம்பர்ஸாக இந்த லோக்பாலில் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு சேர்பர்சன், நாட் எக்ஸீடிங் 8 மெம்பர்ஸ், இதுதான் வந்து லோக்பால் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற உறுப்பினர்கள். ஆனால் இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் பார்த்தோன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க, யாரெல்லாம் மெம்பர்ஸ் ஆக முடியாது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் யாரெல்லாம் மெம்பர்ஸ் ஆகலாம், அவங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா யார் மெம்பர்ஸ் ஆக முடியாது, யாரை வந்து சேர்பர்சன் அப்பாயிண்ட் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோன்னா எனி எம்பி ஆர் எம்எல்ஏ, இவங்களை வந்து சேர்பர்சனாகவோ மெம்பராகவோ அப்பாயிண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி மாரல் டெர்பிட்யூட்டில் தண்டனை பெற்ற நபர், ஐபிசியில் கொடுத்துருக்கிற குற்றத்துக்கு வந்து மாரல் டெர்பிட்யூட் பண்ணி அவர் அஃபென்ஸ் ஏதாச்சும் பண்ணியிருந்தார் அப்படின்னா அவருக்கு உறுப்பினராகும் தகுதி அவர் இழந்து விடுவார். அதே மாதிரி எந்த நபருமே வந்து 45 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும், அதாவது நாட் லெஸ் தென் 45 இயர்ஸ்
ஸோ 45 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்கள மட்டும்தான் இங்கே சேர்பர்சனாகவோ மெம்பர்ஸாகவோ அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ண முடியும். அடுத்து பார்த்தோன்னா மெம்பர்ஸ் எந்த பஞ்சாயத்துலேயும் முனிசிபாலிட்டியோலையும் அவங்க வந்து உறுப்பினர்களாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட், ஏதாவது ஒரு நபர் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டோ இல்லைனா வந்து அவர் அந்த துறையிலிருந்து நீக்கப்பட்டிருந்தாரோ அவரை வந்து இந்த உறுப்பினராகவோ சேர்பர்சனாகவோ எக்காரத்தை கொண்டு அப்பாயிண்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவங்களுக்கு அந்த உறுப்பினர்களுக்கு யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலும் கூட ஏதாச்சும் ஒரு ப்ரொஃபஷனை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இமிடியேட்டாக அவங்களை இந்த மெம்பர் ஆக்கினதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணணும்னா அந்த போஸ்ட்லேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு வந்துடணும். அந்த பிஸ்னஸஸ் வந்து அவங்க வந்து இனிமேல் எடுத்து நடத்தக்கூடாது. அதே போல் ஏதாச்சும் ஒரு நபருக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட அஃபிலியேஷன் இருந்தது அப்படின்னா அவரை வந்து இந்த லோக்பாலில் உறுப்பினராக சேர்க்க முடியாது. சரிங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம், யாரை வந்து உறுப்பினராக சேர்க்கலாம் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அடுத்து பார்த்தோன்னா யாரை வந்து உறுப்பினராக சேர்க்கக்கூடாது அப்படின்றதும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் நம்ம எல்லாமே ஓவராலாக ஒரு வியூ பார்த்தோம் அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரிலேட்டடாக இருக்கிறவங்க யாருமே வந்து லோக்பாலில் மெம்பர்ஸாக ஆக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் சேர்பர்சன். ஸோ இவங்களை எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, சேர்பர்சன்ஸையும் மெம்பர்ஸையும் எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா செலெக்ஷன் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க, இந்தந்த நபர்கள் எல்லாம் நீங்கள் வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செலெக்ஷன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. அந்த ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த சேர்பர்சனையும் மற்ற நபர்களையும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த லோக்பால் இதில் வந்து அவங்க வந்து ஆட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த செலெக்ஷன் கமிட்டியில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா பிரைம் மினிஸ்டர் அவர் வந்து சேர்பர்சனாக இருப்பார். அடுத்தது ஸ்பீக்கர் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் பீப்புள். ஸோ லோக்சபாவில் இருக்கிற சபாநாயகர் அவர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு உறுப்பினராக அவர் வந்து இந்த செலெக்ஷன் கமிட்டியில் இருப்பார். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் தி ஹவுஸ் ஆஃப் பீப்புள். ஸோ லோக்சபாவில் இருக்கிற எதிர்கட்சி தலைவர் அவரும் ஒரு உறுப்பினராக இருப்பார். அப்புறம் பார்த்தோன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இவரும் செலெக்ஷன் கமிட்டியில் ஒரு உறுப்பினராக இவர் வந்து இருப்பார். அல்லது ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் நாமினேட்டட் பை ஹிம் அவரால் வர முடியல அப்படின்னா அவர் என்ன பண்ணலான்னா யாராச்சும் ஒரு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதி அவரை வந்து பேரை வந்து பரிந்துரை தாராளமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே தான் வந்து செலெக்ஷன் கமிட்டியில் இருக்கிற உறுப்பினர்கள். ஸோ செலெக்ஷன் கமிட்டியில் யார் யார் இருப்பாங்கன்னா பிரைம் மினிஸ்டர், ஸ்பீக்கர் ஆஃப் தி லோக்சபா, லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் இன் தி லோக்சபா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆர் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் நாமினேட்டட் பை தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க எல்லாமே தான் செலெக்ஷன் கமிட்டியில் இருப்பாங்க. சரி, இந்த செலெக்ஷன் கமிட்டிக்கு யார் வந்து பெயர்கள் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த செலெக்ஷன் கமிட்டிக்கு அப்புறம் வந்து சர்ச் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்குது. இந்த சர்ச் கமிட்டியோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தோன்னா இந்த லோக்பாலுக்கு வந்து யாரெல்லாம் தகுதியான நபர்கள் அப்படின்னு ஆராய்ஞ்சு அந்த தகுதியான நபர்களுடைய பட்டியலை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த செலெக்ஷன் கமிட்டிக்கிட்ட கொடுப்பாங்க. அந்த பட்டியலின் அடிப்படையில் இந்த செலெக்ஷன் கமிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேர்பர்சனையும் மற்ற உறுப்பினர்களையும் வந்து அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். இதுதான் இந்த செலெக்ஷன் கமிட்டியோட மெயின் ரோல். சரி, இப்போ சர்ச் கமிட்டிக்கு வந்தோம் அப்படின்னா சர்ச் கமிட்டியில் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சர்ச் கமிட்டியில் 7 நபர்கள் கண்டிப்பாக இந்த சர்ச் கமிட்டியில் இருக்கணும். அந்த 7 நபர்கள் எந்த துறையில் அவங்க வந்து அனுபவம் வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும்னு பார்த்தோன்னா ஆன்டி கரப்ஷன் பாலிசி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், விஜிலன்ஸ், பாலிசி மேக்கிங், ஃபினான்ஸ் இன்க்ளூடிங் இன்சூரன்ஸ்,
பேங்கிங் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் வந்து அவங்க வந்து எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கணும். ஸோ அவங்கள தான் வந்து இந்த சர்ச் கமிட்டியில் அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த சர்ச் கமிட்டி தான் யார் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செலெக்ஷன் கமிட்டிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த செலெக்ஷன் கமிட்டி அந்த ரெக்கமெண்டேஷனை ஏற்று லோக்பாலுக்கு வந்து உறுப்பினர்கள் அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த சர்ச் கமிட்டி கொடுக்காத ஒரு நபரை வந்து செலெக்ஷன் கமிட்டி வந்து செலக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா அவங்க தாராளமாக பண்ணலாம். சர்ச் கமிட்டி ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க, இவங்கள வந்து சேர்பர்சன் அப்பாயிண்ட் பண்ணுங்கள், இவங்களை மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த லிஸ்ட்டை தாண்டி வேறு யாரையாச்சும் அவங்க அப்பாயிண்ட் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா செலெக்ஷன் கமிட்டி தாராளமாக அந்த நபர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். அதில் எந்த ஒரு தடையும் கிடையாது. ஸோ இப்போ இந்த சர்ச் கமிட்டிக்கு வந்தோம் அப்படின்னா, இந்த சர்ச் கமிட்டியில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 7 உறுப்பினர்கள் இருக்கணும். அந்த 7 உறுப்பினர்களில் குறைந்தபட்சம் 50% உறுப்பினர்கள் வந்து ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், ஓபிசி, மைனாரிட்டிஸ் அண்ட் உமன், இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து இருக்கணும். ஸோ 7 நபர்களில் 50%ன்றது ஒரு 4 நபர்கள் வந்து கண்டிப்பாக இந்த வகுப்பை சேர்ந்தவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபில்லிங் ஆஃப் வேக்கன்சிஸ் ஆஃப் சேர்பர்சன். யார் இந்த வேக்கன்சிஸை ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிரசிடென்ட். அல்டிமேட்டாக சர்ச் கமிட்டி வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களை வந்து பரிந்துரை செய்வாங்க. அந்த பரிந்துரையின் பேரில் செலெக்ஷன் கமிட்டி இவங்களெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்டுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்களோட ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி தான் பிரசிடென்ட் வந்து இந்த உறுப்பினர்களை அவர்கள் நியமிக்க வேண்டும். இந்த பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுவார், எஸ் லோக்பாலில் யாரெல்லாம் சேர்பர்சனாக போடலாம், மெம்பர்ஸாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செலெக்ஷன் கமிட்டி ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி அவர் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஸோ ஏதாச்சும் ஒரு வேக்கன்சி அரைஸ் ஆகுது, அதாவது உறுப்பினர்கள் யாருக்காச்சும் வந்து அவர்களுடைய டென்யூர் முடியுது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த டென்யூர் முடிகிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே பிரசிடென்ட் வந்து அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்கான எல்லா நடவடிக்கையும் அவர் வந்து எடுத்தாக வேண்டும். நடவடிக்கைகள் வந்து அந்த 3 மாதத்துக்கு முன்னாடியே, அதாவது அவருடைய டேர்ம் வந்து முடிய போகுது, அவர் வந்து ரிட்டையர்ட் ஆக போகிறாரு அப்படின்னா, அந்த ரிட்டையர்மெண்ட் வர்றதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி அவர் தாராளமாக இதுக்கு நெசசரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து நியூ சேர்பர்சனையோ அல்லது மெம்பர்ஸையோ அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான முயற்சியில் அவர் வந்து ஈடுபடணும். சரி, இப்போ இவங்களுடைய டேர்ம் எத்தனை வருஷம் அவங்க வந்து இருக்கலாம் சேர்பர்சனாவோ மெம்பர்ஸாவோ பார்த்தோன்னா, அவங்களுடைய டேர்ம் 5 இயர்ஸ் ஆர் 70 இயர்ஸ், 70 வயசு. ஸோ 70 வயசு ஆகிற வரைக்கும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 5 வருடங்கள், எது வந்து முன்னாடி வருதோ, விச் இஸ் இயர்லியர், அதுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 65 இயர்ஸில் ஒரு பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க சேர்பர்சன் அப்படின்னா, அவர் 5 வருஷம் சேர்பர்சன் பதவியில் அவர் வந்து இருக்கலாம், மறுபடியும் அவரை ரீஅப்பாயிண்ட் பண்ண முடியாது, ரீஅப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு வாட்டி அவர் வந்து சேர்பர்சன் இருந்துட்டார்னா அதோட முடிஞ்சிச்சு, அவர் அதுக்கப்புறம் வந்து ரீஅப்பாயின்மெண்ட் வந்து பண்ண முடியாது. ஸோ இவங்களுடைய சேலரிஸ் அதர் கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, சேர்பர்சனுடைய சேலரி வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற தலைமை நீதிபதியோட சம்பளம் எவ்வளவோ அதே சம்பளம் தான் இந்த சேர்பர்சனுக்கும் கொடுத்தாக வேண்டும். அதே மாதிரி மற்ற உறுப்பினர்கள், உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகள் சேலரிக்கு நிகராக இவங்களும் வந்து சேலரி வாங்குவாங்க. ஸோ இதில் இந்த உறுப்பினரோ இல்லை நான் சேர்பர்சனோ யாராச்சும் வந்து ஆல்ரெடி வேறு கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்துட்டு பென்ஷன் வாங்குகிறாங்க அப்படின்னா, அந்த பென்ஷன் வாங்கப்படும் தொகையை வந்து கழிச்சுட்டு மீதி இருக்கிற தொகையை தான் அவங்களுக்கு வந்து சம்பளமாக கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து சேர்பர்சன் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு பென்ஷன் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அவர் எவ்வளோ பென்ஷன் வாங்குறாரோ அந்த பென்ஷனை வந்து அவருடைய சம்பளத்தில் கழிச்சுட்டு மீதியை தான் வந்து அவருக்கு சம்பளமாக கொடுப்பாங்க. இவங்களுடைய டேர்ம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க வந்து சில அப்பாயின்மெண்ட்ஸை வந்து எடுத்துக்கூடாது. என்னன்னு பார்த்தோன்னா, சேர்பர்சன் அண்ட் எவ்ரி பர்சன் ஷெல் பி இன்எலிஜிபிள். சில அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு அவங்க வந்து தகுதியற்றவர்களாக ஆகிவிடுவார்கள், அவங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் வந்து கொடுக்கக்கூடாது. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ரீஅப்பாயின்மெண்ட் ஆஸ் அ சேர்பர்சன் அண்ட் மெம்பர், இவங்களாம் மறுபடியும்
சேர்பர்சனாகவும் மெம்பராகவும் ரீஅப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்த்தோன்னா எனி டிப்ளமேட்டிக் அசைன்மெண்ட், எந்த ஒரு டிப்ளமேட்டிக் தொடர்பாக எந்த ஒரு அசைன்மெண்ட்டுமே இவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாது. அதாவது டிப்ளமேட்ஸ்னா தூதரகத்தில் இருக்கிற அதிகாரிகள், எக்காரணத்தை கொண்டு அந்த அதிகாரிகள் பதவிகள் வந்து இவங்களுக்கு வழங்கப்பட மாட்டாது. அடுத்தது பார்த்தோன்னா அப்பாயின்மெண்ட் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ பிரசிடென்ட் வந்து வேரியஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணுவார், அந்த பதவி எதுவுமே வந்து இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா எம்ப்ளாய்மெண்ட் டு எனி அதர் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்டர் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டு கீழேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழேயும் எந்த ஒரு வேலையிலையும் அவங்க வந்து மறுபடியும் சேரக்கூடாது. அதே மாதிரி எந்த எலெக்ஷன்லேயும் அவங்க வந்து கண்டக்ட் பண்ணக்கூடாது. எம்பி எலெக்ஷனாக இருக்கட்டும், எம்எல்ஏ எலெக்ஷனாக இருக்கட்டும், பஞ்சாயத்து எலெக்ஷனாக இருக்கட்டும், இந்த எலெக்ஷன்ஸில் குறைந்தபட்சம் 5 வருடங்கள் வரைக்கும் அவங்க வந்து எந்த எலெக்ஷன்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. பிரைம் மினிஸ்டர், வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், எம்எல்ஏ, எம்பி, பஞ்சாயத், முனிசிபாலிட்டிஸ், இந்த பதவிகளுக்கு எதுக்குமே அவங்க வந்து கண்டெஸ்ட் பண்ண முடியாது. அதாவது அவங்களுடைய பதவி காலம் முடிஞ்சு அவங்க சேர்பர்சனாகவும் மெம்பராகவும் இருந்துட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வராங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஃபார் 5 இயர்ஸ் அவங்க எந்த ஒரு பதவியுமே அவங்களுக்கு வந்து வழங்கக்கூடாது. ஒரு 5 வருஷத்தில் அவங்க என்ன பண்ணக்கூடாது, இந்த பதவிகள் எதுவுமே வந்து அவங்க வகிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க. ஏன் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு இண்டிபெண்ட்டாக வந்து செயல்படணும். ஏன்னா வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் பதவி வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க வந்து சம்டைம்ஸ் கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக அவங்க வந்து சில விஷயங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுமே அதெல்லாமே வந்து 5 வருஷம் வரைக்கும் அவங்க ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்துருக்கோம், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு பல்வேறு பதவிகளை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த பதவிகளுக்கு ஆசைப்பட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸும் சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராகவும் போடுற நிகழ்வுகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக அவங்க செயல்படணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த லோக்பால் லோக் ஆயுக்த் ஆக்டில் வந்து அவங்களுக்கு வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இங்கே உறுப்பினர்களாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிற நபரை வந்து சேர்பர்சன் அப்பாயிண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா தாராளமாக மெம்பரை வந்து சேர்பர்சனாக அப்பாயிண்ட் பண்ணலாம். ஆனால் அந்த சேர்பர்சனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற டென்யூரும் அந்த சேர்பர்சன் ஆஸ் வெல் அஸ் மெம்பர் இந்த 2 டென்யூரையும் கிளப் பண்ணி டோட்டலாக வரும் ஒரு 5 வருஷம் மட்டும்தான் பதவியில் இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு வந்து லோக்பாலில் ஒரு உறுப்பினராக அவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, அவருடைய பதவி காலம் 5 வருடங்கள், அவர் என்ன பண்ணுறாரு ஒரு 2 வருஷம் மெம்பராக இருக்கார் அப்படின்னா 3வது வருஷம் அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேர்பர்சன் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணலான்னா இந்த 2 வருஷங்கள் போக மீதி 3 வருஷத்துக்கு மட்டும்தான் அவர் வந்து சேர்பர்சனாக இருக்க முடியும். ஸோ அப்போ டோட்டலாக மெம்பராகவும் 2 வருஷம் இருந்திருக்காரு, சேர்பர்சனாகவும் 3 வருஷம் இருந்திருக்காரு. ஸோ அப்படி பார்த்தா 5 வருஷம் அவருடைய டேர்ம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ எக்காரணத்து கொண்டு அவர் சேர்பர்சன் ஆனதுக்கப்புறம் இன்னொரு 5 வருஷம் இருக்கலான்னா அது முடியாது. ஏன்னா டோட்டலாகவே அவர் ஒரு உறுப்பினராகவும் சரி ஒரு சேர்பர்சனாகவும் இருந்தாலும் சரி டோட்டலாக கிளப் பண்ணி 5 வருஷம் மட்டும்தான் அவர் வந்து அந்த பதவியில் நீடிக்க முடியும், அதுக்கு மேலே அவர் வந்து நீடிக்க முடியாது. சரி, மெம்பர்ஸ் எப்போது சேர்பர்சனாக ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆஸ் வி டிஸ்கஸ்ட் அந்த பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் இவங்களோட ப்ரொவிஷன்ஸ் இருக்கிற மாதிரி தான் இதுலேயும் வந்து டெத் ரிசனேஷன் ஆஃப் ஏ சேர்பர்சன். ஸோ டெத்து ரிசனேஷன் ஆஃப் சேர்பர்சனாக இருந்ததுன்னா மெம்பர்ஸில் இருக்கிற மூத்த மெம்பரை யாராச்சும் ஒருத்தரை வந்து சேர்பர்சன் ஆக்ட் பண்ண சொல்லி பிரசிடென்ட் வந்து நோட்டிஃபை பண்ணலாம். ஸோ இதெல்லாமே தான் வந்து ஒரு மெம்பர்ஸ் அண்ட் சேர்பர்சன்ஸ்க்கு ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ். ஸோ செக்ஷன் 3 to 10 பற்றி நம்ம வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் மெம்பர்ஸ், வெறும் மெம்பர்ஸை வச்சு மட்டுமே அவங்களால வந்து எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்பார்ட் ஃப்ரம் மெம்பர்ஸ் தே ரிக்வயர் செக்ரட்டரி, அதர் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் ஃபார் லோக்பால். ஸோ மற்ற அதிகாரிகளும் அவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. ஸோ அதில் குறிப்பாக பார்த்தோன்னா தெர் மஸ்ட் பி 1 செக்ரட்டரி. ஸோ அந்த செக்ரட்டரி வந்து நாட் பிலோ தி ரேங்க் ஆஃப்
not below the rank of secretary to the government of India. So avar enna pannana secretary to the government of India rank ku equal ah the secretary vandu irukkanum. Adha thavarthu adutha vandu director of enquiry oru director utra appoint pannanum. அதே மாதிரி ப்ராசிக்யூஷனுக்கு தனியாக ஒரு டைரக்டரை வந்து அப்பாயிண்ட் பண்ணி ஆகணும். இந்த டைரக்டர்ஸ் டைரக்டர் ஆஃப் என்கொயரி அண்ட் டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் இந்த ரெண்டு டைரக்டர்ஸ்க்குமே வந்து நாட் பிலோ தி ரேங்க் ஆஃப் அடிஷ்னல் செக்ரட்டரி. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற அடிஷ்னல் செக்ரட்டரிக்கு கம்மியாக இருக்கிற ரேங்கிங்கில் இருக்கிறவங்கள இந்த போஸ்ட்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அடுத்தபடியாக பார்த்தோன்னா அதர் ஆஃபீஸர்ஸ். ஸோ இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் ஒரு நபர்கள் வேணும். ஸோ இந்த மேலே சொன்ன செக்ரட்டரியாக இருக்கட்டும், டைரக்டர் ஆஃப் என்கொயரி அண்ட் டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் இவங்க எல்லாருமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி தான் சேர்பர்சன் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி தான் வந்து சேர்பர்சன் வந்து இந்த உறுப்பினர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். இதை தவிர்த்து மற்ற உறுப்பினர்கள் யாராச்சும் ஒருத்தரை வந்து அவங்க அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா ஆஃப்டர் கன்சல்டேஷன் வித் யூபிஎஸ்சி, யூபிஎஸ்சி கன்சல்ட் பண்ணி அவங்க வந்து மற்ற உறுப்பினர்கள் அவங்களுக்கு எத்தனை பேர் தேவைப்படுறாங்களோ அந்த ஆஃபீஸர்ஸை வந்து இவங்க தாராளமாக அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 10 வந்து சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்கொயரி விங். இந்த என்கொயரி விங் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த என்கொயரி விங்கில் கண்டிப்பாக வந்து ஒரு டைரக்டர் இருப்பார். இவருடைய முக்கிய பணி என்னன்னு பார்த்தோன்னா ப்ரிலிமினரி என்கொயரி நடத்துறது. ஏதாச்சும் ஒரு பப்ளிக் சர்வெண்ட் மேலே யாராச்சும் ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கொடுத்துருக்கிற கம்ப்ளைண்ட் வந்து உண்மையானது தானா, அதில் வந்து ப்ரைமாஃபீஸு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்கொயரி பண்ணுறது தான் இவருடைய முக்கிய பணி. ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ப்ரிலிமினரி என்கொயரி வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த ப்ரிலிமினரி என்கொயரி கண்டக்ட் பண்ணுறதுக்கு வந்து அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகளோட உதவியை வந்து இவர் தாராளமாக கேட்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த ப்ரிலிமினரி என்கொயரி நடத்துகிறப்போ டைரக்டர் ஆஃப் என்கொயரி இருந்தார் அப்படின்னா ஒரு டைரக்டர் ஆஃப் என்கொயரி இந்த ப்ரிலிமினரி என்கொயரியை நடத்துவார். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ப்ரிலிமினரி என்கொயரி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் யாராச்சும் ஒருத்தர் வந்து நாட் பிலோ தி ரேங்க் ஆஃப் செக்ரட்டரி இவங்க வந்து இந்த ப்ரிலிமினரி என்கொயரியை நடத்தலாம் டைரக்டர் இல்லாத பட்சத்தில். சப்போஸ் டைரக்டர் ஆஃப் என்கொயரியை வந்து அப்பாயிண்ட் பண்ணலை அப்படின்னா செக்ரட்டரி ரேங்கில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் யாராச்சும் ஒருத்தர் வந்து இந்த என்கொயரி விங்கில் வந்து ப்ரிலிமினரி என்கொயரி தாராளமாக நடத்துறதுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்து பார்த்தோன்னா ப்ராசிக்யூஷன் விங். இந்த ப்ராசிக்யூஷன் விங்கிலையும் ஒரு டைரக்டர் கண்டிப்பாக அப்பாயிண்ட் பண்ணி ஆகணும். ஸோ அவரை தான் டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷனை வந்து அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு அவர் தான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா கேஸை வந்து ஃபர்தராக, ஸோ ப்ரிலிமினரி என்கொயரி முடிஞ்சதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார், ஸ்பெஷல் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுவார். ஸோ இந்த ப்ரிலிமினரி என்கொயரி ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அந்த டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் என்ன பண்ணுவார் அப்படின்னா கேஸை ஃபைல் பண்ணிவிட்டு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை வந்து ஸ்பெஷல் கோர்ட்டில் அவர் வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். ஸோ அதே மாதிரி கேஸை வந்து நடத்துறதுக்கான அனைத்து விதமான ஸ்டெப்ஸுமே வந்து இவர் வந்து எடுத்தாகணும். இதுதான் இந்த ப்ராசிக்யூஷன் விங்கோடைய முக்கியமான பணி. ஸோ இப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு என்கொயரி விங். என்கொயரி விங்கில் ஒரு டைரக்டர் இருப்பார், அந்த டைரக்டர் வந்து ப்ரிலிமினரி என்கொயரி நடத்துவார். அந்த ப்ரிலிமினரி என்கொயரியை பேஸ் பண்ணி ஆமாம் இந்த அஃபென்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்னு கன்ஃபர்மேஷனுக்கு வந்தாங்க அப்படின்னா ப்ராசிக்யூஷன் விங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை எடுத்து அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு மற்ற டைரக்ஷன்ஸ் வந்து அவங்க வந்து ஸ்பெஷல் கோர்ட்டில் என்னென்ன பண்ணுமோ அந்த விஷயங்கள்லாம் அவங்க வந்து பண்ணுவாங்க. இதுக்கு வர எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இந்த ப்ராசிக்யூஷன் விங்காக இருக்கட்டும், கேஸ் நடத்துகிறதா இருக்கட்டும், இந்த லோக்பாலை கான்ஸ்டியூட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ இதில் கான்ஸ்டியூட் பண்ணுற எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து நம்ம கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் இவங்க வந்து எடுக்கணும். ஸோ அல்டிமேட்டாக கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா யாருது அப்படின்னா மக்களுடைய வரிப்பணம். ஸோ இந்த லோக்பால் லோக்காயுக்தான்றது மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து உருவாக்கப்பட்டது. ஸோ மக்களுக்காக மட்டும்தான் இவங்க வந்து பணி செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து இந்த ஃபண்டிலேருந்து அவங்க வந்து இதை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் லோக்பால். ஸோ லோக்பாலுக்கு என்னென்ன மாதிரியான ஜூரிஸ்டிக்ஷன் வழங்கப்பட்டிருக்கு
என்னென்ன மாதிரியான வழக்குகள் அவங்க எடுக்கலாம், யார் மேலே அவங்க ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரைம் மினிஸ்டர், ஸோ மினிஸ்டர்ஸ், எம்பிஸ் எம்எல்ஏஸ் ப்ரைம் மினிஸ்டர்ஸ் இவங்க எல்லோரும் மேலேயும் வந்து இவங்க வந்து ஆக்ஷன் தாராளமாக எடுக்கலாம். ஸோ அதே மாதிரி குரூப் ஏ பி சி டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற குரூப் ஏலேருந்து டியில் வரை டி வரைக்கும் இருக்கிற ஆஃபீஸஸ் மேலே அவங்க வந்து தாராளமாக ஆக்ஷன் வந்து எடுக்கலாம். ஆனால் வித் ப்ரைம் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ சில அஃபென்சஸ் ரிலேட்டடாக, ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் செக்யூரிட்டி, பப்ளிக் ஆர்டர், அட்டாமிக் எனர்ஜி அண்ட் ஸ்பேஸ், இது தொடர்பாக ஏதாச்சும் ஒரு அலிகேஷன் வந்து ப்ரைம் மினிஸ்டர் மேலே வருது அப்படின்னா, இது தொடர்பான வழக்குகளை நடத்துறதுக்கு மட்டும் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த உறுப்பினர்களில் 2/3 மெம்பர்ஸ் வந்து அந்த என்கொயரி நடத்துறதுக்கு அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் அந்த என்கொயரி நடத்த முடியும், இல்லைன்னா நடத்த முடியாது. வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரைம் மினிஸ்டர் இந்த சப்ஜெக்ட் மேட்டர்ஸில், எது எதுன்னு பார்த்தோம்னா, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் செக்யூரிட்டி, பப்ளிக் ஆர்டர், அட்டாமிக் எனர்ஜி அண்ட் ஸ்பேஸ், இதில் ப்ரைம் மினிஸ்டர் மேலே யாராச்சும் அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த அலிகேஷன்ஸ் வந்து 2/3 மெஜாரிட்டியை பேஸ் பண்ணி அவங்க வந்து தாராளமாக ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பெஞ்சஸ் ஆஃப் லோக்பால். ஸோ அண்டர் செக்ஷன் 16 பேஸ் பண்ணி ஒரு 2 உறுப்பினர்களை கொண்டு தாராளமாக ஒரு பெஞ்சை வந்து அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சேர்பர்சன் வந்து கான்ஸ்டியூட் பண்ணலாம். அந்த பெஞ்சை கான்ஸ்டியூட் பண்ணுறதுல குறைந்தபட்சம் ஒரு நபராச்சு ஜுடிஷியல் மெம்பராக அவங்க வந்து இருந்தாகணும், இருந்தால் மட்டும்தான் அவங்கள வந்து அந்த பெஞ்ச் வந்து கான்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பெஞ்சை கான்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற வேலைகளை வந்து அவங்க வந்து சமமாக அந்த பெஞ்சஸுக்கு வந்து டிவைட் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி சேர்பர்சன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பெஞ்ச்லேருந்து இன்னொரு பெஞ்சுக்கு கேஸ் வந்து தாராளமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கு. நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற மாதிரி டெசிஷன்ஸ் டு பி பை மெஜாரிட்டி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 பேர் கொண்ட பெஞ்ச் தான் ஜென்ரலாக வந்து இந்த லோக்பாலில் இருக்கும். அந்த 2 பேர் கொண்ட பெஞ்ச் வந்து ஒருத்தர் ஃபேவராகவும் இன்னொருத்தர் அகேன்ஸ்டாகவும் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அது டை ஆகுது அப்படின்னா, அதை என்ன பண்ணுவாங்கன்னா, சேர்பர்சனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ சேர்பர்சன் 3வது நபராக இருந்து அவர் என்ன இது பண்ணுறாரோ டிசைட் பண்ணுறாரோ அதை பேஸ் பண்ணி மெஜாரிட்டி எந்த சைடு வருதோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, செக்ஷன் 20, ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு கம்ப்ளைண்ட்ஸ், ப்ரிலிமினரி என்கொயரி அண்ட் இன்வெஸ்டிகேஷன். எப்படி இவங்க வந்து அந்த ப்ரிலிமினரி என்கொயரியை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்ஸ் கம்ப்ளைண்ட் வந்ததுக்கப்புறம் ப்ரிலிமினரி என்கொயரி அந்த பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு மேலே அகேன்ஸ்டாக வந்து என்கொயரி விங் நடத்துவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரைமா ஃபேசி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும், அது ஃபஸ்ட் ஒன். அப்படி இல்லை அப்படின்னா, இன்வெஸ்டிகேஷன் பை எனி ஏஜென்சி, ஏதாச்சும் ஒரு ஏஜென்சி, டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் வந்து ஏஜென்சி, யாராச்சும் ஒருத்தர் வந்து இந்த என்கொயரி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்பெஷல் ஆர்டர் ஏதாச்சும் போட்டுட்டு, ஜென்ரல் ஆர்டரோ ஸ்பெஷல் ஆர்டரோ போட்டுட்டு இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து தாராளமாக சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுக்கு வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனருக்கு என்ன மாதிரியான கேசஸ் ரெஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, குரூப் ஏ பி சி டி பப்ளிக் சர்வன்ஸ். ஸோ இந்த 3 குரூப்பில், இந்த 4 குரூப்பில் இருக்கிற பப்ளிக் சர்வன்ஸ் ரிலேட்டடான கேசஸ் வந்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுக்கு வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ப்ரிலிமினரி என்கொயரி எல்லாம் நடத்திட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரிப்போர்ட் வந்து ஃபைல் பண்ணணும். ஸோ லோக்பால் கிட்ட ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ப்ராசிக்யூஷன் விங்கில் கேஸ் வந்து ஃபைல் பண்ணி ஸ்பெஷல் கோர்ட் முன்னாடி இவங்க வந்து கேஸ் நடத்தணும். பட் இந்த ப்ரிலிமினரி ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் ஃபாலோ பண்ணி ரெண்டு சைடுமே வந்து அவங்க வந்து ஹியர் பண்ணணும். ஹியர் பண்ணி பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு மேலே அஃபென்ஸ் வந்து நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க ரிப்போர்ட் ஃபைல் பண்ண முடியும்.
ஆர்பிட்ரரியாக அவங்க வந்து எந்த ஒரு டெசிஷனும் எடுக்க முடியாது. ஸோ ப்ரிலிமினரி என்கொயரி நடத்துகிறப்பவே அவங்கக்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து செக் பண்ணி உண்மையாகவே அந்த அஃபென்ஸ் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்து ரெண்டு தரப்புலேயும் கேட்டுட்டு வித்தின் 60 டேஸ், 60 நாட்களுக்குள்ள லோக்பாலுக்கு இவங்க வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த பெஞ்ச் கன்சிஸ்டிங் நாட் லெஸ் தென் 3 மெம்பர்ஸ் ஆஃப் லோக்பால் ஷெல் கன்சிடர் எவ்ரி ரிப்போர்ட். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லோக்பாலில் இருக்கிற 3 உறுப்பினர்களுக்கு மிகாமல் இருக்கும் ஒரு அமர்வானது வந்து இந்த என்கொயரி விங்கில் கொடுக்குற ரிப்போர்ட்ஸை வந்து அவங்க வந்து எக்ஸமைன் பண்ணுவாங்க. இது வந்து உண்மையால் அவங்க வந்து எல்லா ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா, இந்த அஃபென்ஸ் வந்து உண்மையாகவே நடந்திருக்கா, ரிப்போர்ட் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் ஃபாலோ பண்ணி தான் இவங்க வந்து இந்த ப்ரிலிமினரி என்கொயரி நடத்தியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எல்லாமே அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போட்டுட்டு ஃபர்தர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனுக்கு வந்து அவங்க வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் ஏஜென்சி இன்வெஸ்டிகேஷன் நடத்துகிறதோ இருந்தாலும் சரி, டிபார்ட்மெண்டல் என்கொயரி, இதெல்லாமே இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ரெக்கமெண்ட் பண்ணி தாராளமாக நீங்கள் வந்து டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸை வந்து கேரி அவுட் பண்ணுங்கள். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் ரிலேட்டடான ரிப்போர்ட்டும் இந்த லோக்பால் கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டோட்டலாக இருக்கிற என்கொயரி எவிடன்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், அவங்க வந்து அவங்களுடைய வழக்கு ரிலேட்டடாக ஏதாச்சும் விஷயத்தை கேதர் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ இன்வெஸ்டிகேஷன் கேஸ் எல்லாமே வந்து வித்தின் 90 டேஸில் இவங்க வந்து முடிச்சாகணும். அப்படி அந்த 90 டேஸில் அவங்களால அந்த கேஸ் முடிக்க முடியல அப்படின்னா, எந்த ரீசனுக்காக அவங்க வந்து அந்த 90 டேஸில் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ரீசன்ஸை ரெக்கார்ட் பண்ணி அந்த நாட்களை வந்து இன்னொரு 90 டேஸ்க்கு அவங்க தாராளமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு கேஸ் நடக்கிற ஒரு ப்ரொசீஜர் இந்த இதில். ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட், இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கன்சர்ன்ட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கிற கோர்ட்டுக்கோ இல்லைனா வந்து லோக்பால் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரிப்போர்ட்ஸை சென்ட் பண்ணுவாங்க. ரிப்போர்ட் சென்ட் பண்ணி ரெண்டுத்துலேயுமே வந்து சைமல்டேனியஸாக வந்து லோக்பால்கிட்ட ஒரு ரிப்போர்ட், கோர்ட்டில் என்னென்னலாம் இவங்க வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்களோ, தட் மீன்ஸ் ப்ராசிக்யூஷன் விங் என்னென்னலாம் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்களோ அதே ரிப்போர்ட் லோக்பாலுக்கும் வந்து கொடுத்தாங்கணும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய நாலேஜ் இல்லாமல் எந்த ஒரு ஒன்ஸ் ப்ரிலிமினரி என்கொயரி முடிச்சுட்டு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ண சொல்லுவாங்க. ஸோ சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிவிட்டு லோக்பால் என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ராசிக்யூஷன் விங்கிட்ட ஃபர்தராக இந்த கேஸை வந்து நீங்கள் ஸ்பெஷல் கோர்ட்டில் இனிஷியேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ப்ராசிக்யூஷன் விங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்பெஷல் கோர்ட்டில் இந்த கேஸை வந்து நடத்துவாங்க. நடத்தி அவங்க வந்து தப்பு செஞ்சுருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் அவங்க அந்த கோர்ட்டில் முடிச்சுட்டு அந்த கோர்ட்டில் வந்து அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கறது ப்ரிவென்டிவ் டிடென்ஷன், சாரி பிசி ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கீழே அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கலாமா வேணாமான்றது கோர்ட்டு தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஒரு ஓவரால் என்கொயரி. ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டு மேலே ஏதாச்சும் ஒரு அஃபென்ஸ் அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா, லோக்பால் லோக் ஆக்டா இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் கேஸ் வந்து அவங்க வந்து நடத்தி ஆகணும். ஸோ வில் ஸ்டாப் ஹியர். இன் நெக்ஸ்ட் கிளாஸ் வில் டிஸ்கஸ் அபவுட் ரிமைனிங் பார்ட் ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவில் வேறு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கோ அது ஒன் பை ஒன் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ இதுக்கு நடுவில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் நடத்தணும், இந்த ஸ்பெசிஃபிக் டாபிக் எனக்கு புரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் சொன்னீங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி அந்த டாபிக் நடத்த முடியுமான்னு பார்த்து அதையும் வந்து நம்ம இந்த ஹாலிடேஸில் நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.